அஞ்சனாபுரத்துல ரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஆளு இருந்தான். அவன் ரொம்பவும் அப்பாவி. அது மட்டும் இல்ல, அவன் ரொம்பவும் நல்லவன். அவனுடைய பொண்டாட்டி பேரு லதா. அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க, காவ்யா அப்புறம் கல்யாண். ரமேஷ் அஞ்சனாபுரத்துல ஒரு ஹோட்டலை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய வேலைக்கு அவனுடைய மனைவியும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஹோட்டலை நடத்தி கிடைக்கிற பணத்துல அவனுடைய பசங்களை நல்லபடியா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, நம்ம ஹோட்டலுக்கு இப்பெல்லாம் நிறைய பேர் வராங்க. ஊர்ல இருக்கிற நிறைய உழைப்பாளிங்க அப்புறம் தொழிலாளிங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்துதான் சாப்பிடுறாங்க. ஹா, ரொம்பவே சுவையான உணவு குறைவான விலைக்கு கிடைக்குது அப்படின்னா அதை யாரு இங்க வந்து வாங்கி சாப்பிடாம இருக்க போறாங்க? நீயே சொல்லு. இப்படியே நாளுக்கு நாலு தொழில் வளர்ந்துகிட்டே போனா அதுவே போதும். அப்படி ரமேஷ் லதா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள போனாங்க. ரமேஷ்க்கு புல்கா பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான கை வந்த கலை. அவன் ஹோட்டல்ல புல்கா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான குழம்பு எல்லாத்தையுமே லதா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்படி அவங்க சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த மனத்தை பார்த்தே நிறைய பேர் ஹோட்டலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ ரமேஷ் லதா ரெண்டு பேரும் சேர்ந்து யாருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துச்சு. அதுக்கப்புறமா ரமேஷ் லதா ரெண்டு பேருமே சாயந்தர நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை எல்லாத்தையுமே ராஜு அப்படிங்கிற ஒருத்தன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ராஜுவும் அதே ஊரை சேர்ந்தவன் தான். அவனுக்கு கூட ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு. ஆனா எப்போ ரமேஷ் ஹோட்டல் ஓபன் பண்ணானோ அன்னையிலிருந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரமேஷோட ஹோட்டலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. இந்த ரமேஷ் தான் என்னோட வியாபாரத்துக்கு தடையா இருக்கிறான். நாளுக்கு நாலு அவன் வியாபாரம் மட்டும் வளர்ந்துகிட்டே போகுது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியல. அப்படி ராஜு ரமேஷோட ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா பொருட்களையும் அங்கிருந்து திருடிக்கிட்டு வெளியில வந்துட்டான். அப்படி அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதுனால அங்க ஹோட்டல் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லாத மாதிரி ஆக்கிட்டான். எப்பவும் போலவே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரமேஷ் லதா ரெண்டு பேருமே ஹோட்டலுக்கு போனாங்க. ஆனா அங்க பொருள் எதுவுமே இல்லைன்றதுனால ஆச்சரியப்பட்டாங்க. திருட்டுதனம் நடந்திருக்கு அப்படிங்கறத உறுதி செஞ்சு லதா ரமேஷ் ரெண்டு பேருமே ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன இது, இப்படி நடந்திருக்கே, இனிமே நாங்க வாழ என்ன வழி? கஷ்டப்படாத லதா, நம்ம ஊரு மொத்தமும் நம்ம சாமானங்களை தேடலாம். கண்டிப்பா அது எங்கேயாவது நமக்கு கிடைக்கும் லதா. அப்படி சொல்லி ரமேஷ் லதா ரெண்டு பேருமே ஊரு முழுக்க பொருட்களை தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க எங்க தேடினாலும் அவங்களுக்கு பொருட்கள் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரமேஷ் லதா ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. ராஜு அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில எல்லாத்தையும் போட்டு அதுல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சிட்டான். அப்படி அதை எல்லாத்தையுமே எரிச்சு அங்கிருந்து ஓடியே போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு வந்த ரமேஷ் லதா அங்க இருக்கிற பொருட்கள் எரிஞ்சு போனதை பார்த்தாங்க. அது எல்லாமே அவங்க ஹோட்டலை சேர்ந்த பொருட்கள் அப்படிங்கறத ரெண்டு பேரும் சேர்ந்து உறுதிப்படுத்தினாங்க. அன்னையில இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம ரமேஷ் ரொம்பவும் கவலையிலே இருந்தான். ஒரு நாள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்துக்கு அவங்க ஹவுஸ் ஓனர் வந்தாரு. என்னையா இது, ரெண்டு மாசமா நீங்க வீட்டு வாடகைய கட்டவே இல்லை. முதல்ல பாவம் ஏதோ கஷ்டத்துல இருக்கிறீங்களேன்னு நான் சும்மா இருந்தேன். ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க முடியாது. நீங்க முதல்ல இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு அந்த ஓனர் கத்துனதுனால எதுவுமே பண்ண முடியாம கட்டண துணியோட குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் லதா ரெண்டு பேரும் வெளியில வந்துட்டாங்க. அப்படி எதுவுமே இல்லாம திடீர்னு அவங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. எங்க போறது அப்படின்னு தெரியாம ஊர்ல எல்லா பக்கத்திலயும் சுத்திக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாங்க. பசங்க பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து லதாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. நேத்து அரைச்சு வச்ச தோசை மாவு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ ரமேஷ் போய் ரெண்டு செங்கல் அப்புறம் சில விறகுகளை எடுத்துட்டு வந்து அதே ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து தோசை சுட ஆரம்பிச்சாங்க. பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு லதா அதை சுட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள ஒரு ட்ரெயின் வந்து அங்க நின்னுச்சு. ட்ரெயின்ல இருந்து சில பேர் இறங்கி வந்தாங்க. ரொம்ப பசியா இருக்கிறதுனால இத ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ரெண்டு தோசை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ரமேஷும் அவங்கிட்ட இருக்கிற பேப்பர்ல அவங்க ரெண்டு பேருக்குமே தோசையை எடுத்து சுருட்டி பாசலா செஞ்சு கொடுத்தான். மறுபடியும் வெளியே போய் மறுபடியும் தோசை மாவை வாங்கிட்டு வந்து பசங்களுக்காக அதுக்கப்புறமா அவன் தோசையை சுட்டு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு ட்ரெயின் வந்தப்போ ரமேஷ் அதே மாதிரி தோசையை சுட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல விற்க ஆரம்பிச்சான். அப்படி அவங்க செஞ்ச தோசை எல்லாமே சீக்கிரமாவே வித்து தீர்ந்துருச்சு. அதனால ரமேஷ் லதா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கல்லடுப்புலயே இட்லி தோசைன்னு செஞ்சு விற்கவும் ஆரம்பிச்சாங்க. அங்க ட்ரெயின் ஏற வர பேசஞ்சர்ஸ் இறங்கி போறவங்க எல்லாருமே அந்த டிஃபன் ரொம்பவே டேஸ்டா இருக்கிறதுனால அங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் நைட் ஆனதும் அதே பிளாட்ஃபார்மில் அவங்க குடும்பத்தோட படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் எப்பவும் போலவே அவங்க தோசை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி சரியா சாப்பிடாம கொல்லாம ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வந்தவங்களுக்கு வயிறார டிஃபன் போட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அவங்க வியாபாரமும் நடந்தது, அவங்க வாழ்றதுக்கு கொஞ்சம் பணமும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. வேதவரம் அப்படிங்கிற ஊரில் ராமையா அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். அவனுடைய பொண்டாட்டி பேரு லீலா. ராமையாவுக்கு 1 ஏக்கர் ஜமீன் இருந்துச்சு. அதில் மல்லிப்பூ, கனகாம்பரப்பூ, ரோஜாப்பூ இப்படி பூச்செடிகளை அவன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுடைய பொண்டாட்டி லீலாவுக்கு அந்த வேலை செய்யறதுல விருப்பமே இல்லை. அந்த 1 ஏக்கர் ஜமீனை விற்று அந்த காசை எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வீடை வாங்கி கட்டி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவளுடைய ஆசை. ஆனால் அதுக்கு எப்பவுமே ராமையா ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஊஜனங்க எல்லாருமே அவனுடைய தோட்டத்துக்கு வந்தாலே அந்த பூக்கள் இருந்த வர வாசத்தை பார்த்து ரொம்ப நேரம் அவனுடைய தோட்டத்திலேயே உட்காந்து அந்த பூக்களோட அழகையும் வாசத்தையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. லீலா, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு ஜமீன்தாரு நம்ம பண்ணைக்கு வந்திருந்தாரு. நம்ம பூக்களையும் மொட்டுக்களையும் அவர் பார்த்தாரு. அவருக்கு நம்மளோட பண்ணைய ரொம்ப பிடிச்சிருக்கா. அவர் என்ன ரொம்ப பாராட்டினாரு. போதுங்க, அவர் நம்மளை பாராட்டினா நமக்கு என்ன லாபம்? எத்தனை முறை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்றீங்க. இருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு நம்ம பட்டணத்துக்கு போய் எதனா வேலையை செஞ்சு நிம்மதியா வாழலான்னு சொன்னா நீங்க அதை கேட்கவே மாட்றீங்க. அப்படி லீலா எப்பவுமே பட்டணத்துக்கு போலாம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க இருக்கிற வீட்டில் இருக்கிறது கூட அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த வீடு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான். ஆனா ராமையா கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுனால அவன் வேற எந்த வீட்டுக்குமே போகவும் இல்லை. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. வீட்டில் லீலா மட்டும்தான் தனியாக சமைச்சிக்கிட்டு இருந்தான். அப்போது மேலே இருக்கிற ஓடெல்லாம் உடஞ்சி போய் மழை தண்ணி வீட்டுக்குள்ளே கொட்ட ஆரம்பிச்சுது. அப்போ சமைச்சிக்கிட்டு இருந்த சாப்பாட்லேயும் அந்த மழை தண்ணி கொட்டுச்சு. என்னங்க இது தலையெழுத்து! இந்த வீட்டில் என்னால் சுத்தமாக சமைக்க கூட முடிய மாட்டேங்குது. எப்பத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம வேற வீட்டுக்கு போகலான்னு, ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்றீங்க. இன்னைக்கு சமைச்சது எல்லாமே வீணா போயிடுச்சு. சே, சமையலறை முழுவதுமே ஒரே மழை தண்ணியா இருக்கு அப்படின்னு லீலா வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டினான். ஆனா ராமையா எதுவுமே செய்ய முடியாம அவ திட்டினத கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அவன் ரொம்ப கவலையா வயலுக்கு போனான். அங்க இருக்கிற பூச்செடிகளை பார்த்து அவனுடைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமையாவுக்கு ஏதோ ஒரு விலங்கு கஷ்டப்படுற மாதிரி அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ அந்த சத்தம் வர பக்கம் அவன் போய் பார்த்தப்போ பாவம் ஒரு கோழியோட காலில் அடிபட்டு அது தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே ராமையா அந்த கோழியை மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அதோட காலுக்கு வைத்தியம் செஞ்சான். அந்த கோழிக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தான். ஆனால் எவ்வளோ தேடினாலும் அந்த கோழிக்கு எங்கேயுமே எந்த ஒரு சாப்பாடும் கிடைக்கலன்றதுனால வேற வழி இல்லாமல் அந்த கோழியை தூக்கிக்கிட்டு அவன் அங்கேருந்து வீட்டுக்கு வந்தான். வீட்டில் சமைச்சு வச்சிருந்த கொஞ்சம் சாப்பாட்டை எடுத்து அந்த கோழிக்கு சாப்பாடாக போட்டான். அதை பார்த்த உடனே லீலா ரொம்ப கோவமா, என்னங்க இது, நமக்கே வழி இல்லாம இருக்கு, இதுல இந்த கோழியை வேற நீங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நமக்கே இங்க இடம் இல்ல, இதுல இந்த கோழியை எப்படி வளர்க்கறது அப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்தனா. ஆனாலும் ராமையா எதுவுமே சொல்லாம அந்த கோழிய ஒரு கூடையில வளர்க்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கும்போது அந்த ஊரோட ஜமீன்தார் மகேந்திரா அப்படிங்கிறவர் ஒரு நாள் அவங்க கிட்ட வந்து இப்படி சொன்னாரு. நாளைக்கு என்னோட வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க பண்ணையில் இருக்கிற நிறைய பூக்கள் வேணும். நாளைக்கு காலையிலேயே அந்த பூக்களை எடுத்துட்டு வந்து கொடு. அதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன். அப்படி மகேந்திரா சொன்னதுக்கு லீலா சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டா. ஆனா ராமையாவுக்கு அவங்களுக்கு அந்த பூக்கள் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. அந்த பூக்களை பட்டணத்துல வித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா லீலா மட்டும் ஜமீன்தாருக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு அடம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம ராமைய தோட்டத்துக்கு போய் இருக்கிற எல்லா பூக்களையும் பறிச்சு ஒரு கூடையில போட்டுக்கிட்டு அதை அந்த ஜமீன்தாரோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டான். ஓஹோ, எடுத்துட்டு வந்துட்டியா, இங்க கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஜமீன்தார் பூக்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்குள்ள போயிட்டாரு. இந்த பக்கம் ராமையா பணம் எடுத்துக்கிட்டு அவரு வெளியே வருவாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆனா பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜமீன்தார் வெளியில வரவே இல்லை. ஒரே ஜனக்கூட்டமா இருந்ததுனால ராமையாவும் எதுவும் செய்ய முடியாம அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டான். ராமையா வரும்போது லீலா ஏற்கனவே வீட்டு வாசல நின்னு பணம் எங்க அப்படின்னு கேட்டா. நான் ஜமீன்தார்கிட்ட பூக்களை கொண்டு போய் கொடுத்தேன், ஆனா
அவர் பதிலுக்கு பணத்தை தரவே இல்ல. நான் அவங்க வீட்டுக்கு வெளியவே ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா யாருமே பணம் தரல அப்படின்னு ராமையா சொன்ன உடனே லீலாவுக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு. இப்படி இருக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மழையில வேகமா வீசிக்கிட்டு இருந்த அந்த காத்துல ராமையா லீலா இருக்கிற அந்த பழைய வீட்டோட ஓடெல்லாம் பறந்து போயிடுச்சு. அதனால அவங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து வெளியில ஒரு மரத்துக்கு கீழே அவங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அந்த கூடக்குள்ள கோழி இருக்குன்ற விஷயத்தையே நான் மறந்துட்டேனே, இப்ப எப்படி நான் அங்க போறது? ஐயோ, அந்த கோழி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிச்ச மழையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ மழை பெஞ்சாலும் கூட அந்த கோழியை போட்டு மூடி வச்சிருந்த அந்த கூடைக்கு மட்டும் எதுவும் ஆகல. ஆனா பாவம், இருக்கிற வீடும் போச்சு அப்படிங்கறதுனால ராமையா லீலா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு வீடு கூட இப்ப இல்லாம போயிடுச்சு, இனிமே நம்ம என்னங்க செய்யறது? அப்போ ராமையா வேகமா போய் அந்த கூடையை எடுத்து பார்த்தா. லீலாவும் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. அப்போ லீலா புலம்புறத கேட்டு அந்த கோழி கொக்கரக்கோ அப்படின்னு கத்துச்சு. அவ்வளவுதான், அது வரைக்கும் வந்துட்டு இருந்த மழையும் நின்னு போச்சு, வெளிச்சமும் வந்துருச்சு. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த கோழி திடீர்னு ஒரு முட்டையை வச்சுது. அந்த முட்டை திடீர்னு ஒரு வீட்டோட உருவத்துக்கு மாறிச்சு, ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. அப்படி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு முட்டை ஒரு வீடா மாறிச்சு. அதுக்கப்புறமா அந்த கோழி அந்த வீட்டுக்குள்ள போச்சு, பின்னாடியே இவங்க ரெண்டு பேரும் போனாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு அது ஒரு சாதாரண முட்டை வீடு மட்டும்தான். ஆனா உள்ள வந்து பார்த்தா எல்லா வசதிகளோட இருக்கிற ஒரு பெரிய மாளிகை தான் அது. லீலா ராமையா அந்த வீட்டை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. இது சாதாரண கோழியே இல்லைங்க, இந்த கோழியை நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன், ஆனா இந்த கோழிதான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கு. அப்படி அவங்க ரெண்டு பேரும் அந்த முட்டை வீட்டிலேயே கோழி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க.